ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் சோபகிருத்து வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி மதியம் மூன்று மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதனை தொடர்ந்து வளர்பிரை திதி திதியானது வந்து விடுகிறது நட்சத்திரம் நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை இருக்கிறது அதனை தொடர்ந்து கேட்டை நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சோபனம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் கார்த்திக சுத்த பிரதமை அப்படின்னு கொடுத்துருப்பா அதாவது சாந்திரமான மாதங்களிலே கார்த்திக மாதத்தினுடைய முதல் தேதியாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இது போக இன்னைக்கு இஷ்டி அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்துல கொடுத்திருப்பா ஒவ்வொரு பிரதமை திதி நாளன்றுமே இந்த இஷ்டிங்கிற வார்த்தையை பார்த்துட்டு வரும் யாகாதி கிரியைகளை செய்பவர்களுக்கு ஒரு உகந்த நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது இது போக இன்றைய தினம் சந்திர தரிசனம் அப்படின்னு கொடுத்துருப்பா இன்றைய தினம் மாலை பொழுதிலே சந்திரனை தரிசிப்பதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் சரி இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை நல்ல நேரமே இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னே சொல்லலாம் ராமநாதன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் சார் தைராய்டு பிரச்சனைக்கு ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பு தான் காரணமா அப்படின்னு சொல்லி அவருக்கு கேட்டிருக்கார் முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பின் காரணமாகத்தான் இவர்களுக்கு தைராய்டு பிரச்சனை வரணுங்கிறது இல்லையே அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது தைர இவருடைய உடம்பு அப்படிங்கிறது இவருடைய உடல் வாகு எப்படி இருக்கும் என்பதை நமக்கு ஜாதகமானது தெளிவாக காட்டுகிறது இப்போ வந்து ஒரு பிளட் டெஸ்ட் ரிசல்ட் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அதில் தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ரிசல்ட் வந்ததுன்னா அதில் ரிசல்ட் வந்ததுனால தான் நமக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா அர்த்தம் ப்ராப்ளம் இருக்குங்கிறத ரிசல்ட் எப்படி காமிக்கிறதோ அதே மாதிரி தான் நம்ம உடம்பில் என்ன பிரச்சனை இருக்கும் அல்லது என்ன பிரச்சனை வரும் என்பதை நம்முடைய ஜாதகமானது நமக்கு காண்பிக்கிறது இப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் சரி எப்படியெல்லாம் இருந்தால் தைராய்டு பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு இருக்குங்கிறது ஐடென்டிஃபை பண்ணலாம்னு சொன்னால் இந்த தைராய்டு பிரச்சனையை எந்த கிரகங்கள் தருகிறது அப்படின்னு எடுத்துட்டோம்னா குரு சுக்ரன் மற்றும் ராகு இவர்களுடைய காம்பினேஷன் இந்த ஆறாம் பாவம்னு சொல்கிறோம் இல்லையா ரோகஸ்தானம்னு சொல்கிறோம் இந்த ஆறாம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த பிரச்சனையானது உண்டாகிறது இந்த தைராய்டு கிளான்ஸ் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த பகுதியை பொறுத்தவரை அந்த பகுதியானது மூன்றாம் பாவத்தோடு தொடர்பு கொள்கிறது ஆனால் இங்கே மூன்றாம் பாவத்தை விட ஆறாம் பாவத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் தர சொல்கிறது ஆறாம் பாவம் என்பது குருவினுடைய வீடாக போயிருக்க வேண்டும் அப்படின்னா ஒன்று அவ வந்து கடக லக்னத்தில் பிறந்திருக்கணும் இல்லைன்னா துலா லக்னத்தில் பிறந்திருக்கணும் கடக லக்னத்தில் பிறந்தவாளுக்கு தனுசு என்பது ஒரு ஆறாம் பாவமாகவும் துலா லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு மீனம் என்பது ஆறாம் பாவமும் அமைந்து விடுகிறது இந்த தனுசு மீனம் ஆகிய இரண்டு ராசிகளுக்குமே அதிபதி ஆப் சொல்லி பார்த்தோம்னா குரு இந்த வீட்டிலே போய் ஒரு ராகு சுக்கிரன் காம்பினேஷன் அப்படிங்கிறத அமைஞ்சிருத்தினா நிச்சயமாக அவர்களுக்கு அந்த தைராய்டு ப்ராப்ளம் அப்படிங்கிறது வரும் ராகு சுக்கிரன் காம்பினேஷன் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே உங்கள் ஜாயத்தை பார்த்துட்டு ஐயோ எனக்கு தைராய்டு பிரச்சனை வந்துருமா அப்படின்னு சொல்லி பயப்படக்கூடாது ஏன்னு சொன்னால் ராகு சுக்கிரனுடைய அந்த டிகிரிஸ் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அவர்கள் வந்து ஒரு ராசியில் இருக்கா அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பாதச்சாரம் அப்படிங்கிறத கூட நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ உதாரணத்திற்கு மீனத்திலே ராகுவும் சுக்கரனும் இருக்கான்னு சொன்னால் ராகுவானவர் ஒரு உத்தரட்டாதி ஒன்றில் இருக்கார் சுக்கரன் ரேவதி நாளில் இருக்கார்னு சொன்னால் கண்டிப்பாக இவர்களுக்கு தைராய்டு பிரச்சனைங்கிறது வராது அப்படியே உண்டானால் கூட அது கொஞ்ச நாள்லேயே காணாமல் போயிடும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆக வெறுமன ராகு சுக்கரன் காம்பினேஷனை மட்டும் வச்சு வச்சுக்கப்படாது குருவினுடைய தொடர்பு என்பது அந்த இடத்திலே எந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தினை உண்டாக்குகிறது அப்படிங்கிறதையும் பார்த்துக்க வேண்டியது பொதுவாகவே நமக்கு வந்து ஆறாம் கிரகங்கள் இருந்தால் பிரச்சனை அது எந்த கிரகம் என்பதை பார்த்து கொள்ள வேண்டியது ஒரு குருவோ அல்லது சுக்கிரனோ இவர்களை வந்து நம்ம சுப கிரகமாக கருதுகிறோம் இந்த குரு சுக்கரன் தான் சுகருக்கும் அவாதான் காரணம் அதே மாதிரி நமக்கு ஒரு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதற்கும் குருவும் சுக்கரனும் தான் காரணமாக இருப்பார்கள் குரு சுப கிரகமாக இருந்தாலும் அவர்கள் அமர்ந்திருக்கின்ற இடமானது ஒரு ஆறாம் பாவமாக அமைந்துவிட்டால் அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த உடல் நிலையிலே அந்த கிளான்ஸ் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா இந்த சுரப்பிகளிலே கண்டிப்பாக ஒரு கோளாறு என்பது வரத்தான் செய்யும் அதனையே எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க வேண்டியது இந்த குறைபாடுகளை பொறுத்தவரை இதற்கு காரணம் குரு சுக்கரன் மட்டும்தான் என்பதால் இதனை எளிதாக நம்மால் வெற்றி கொண்டு வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லபடியாக வாழ முடியும் சரி இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் இம்பெருவானினுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்